இந்திய ராணுவ வீரர்கள் நாட்டின் பாதுகாப்பு சவால்களை தீரத்துடன் எதிர்கொண்டு வந்துள்ளார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஆயுத படைகளின் கொடிநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர் ஓய்வு பெறும் ராணுவ வீரர்களுக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தொழில் அதிபர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ராணுவத்திலிருந்து மிக இளம் வயதில் 60,000-க்கும் மேற்பட்டோர் ஓய்வு பெறுவதாக சுட்டிக்காட்டினார். எனவே ஓய்வு பெறும் ராணுவ வீரர்களுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்ட ராஜ்நாத் சிங் ஒழுக்கமான இந்த முன்னாள் படை வீரர்கள் மிகவும் சிக்கலான தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு திறமையாக கையாளக்கூடியவர்கள் என்றும் தெரிவித்தார். क्लाइमेट चेंज के चलते वेदर लगातार अनप्रेडिक्टेबल होता जा रहा है. रिसर्चेस बताती हैं जो डिजास्टर पहले 100 साल पहले में एक बार में आते थे वे अब औसतन 10-20 साल में एक बार आते हैं. ஆயுதப்படை கொடிநாள் நிதிக்கு தாராளமாக உதவுமாறு பொதுமக்களை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாடு விடுதலை பெற்றதிலிருந்து போர்கள் உள்ளிட்ட அனைத்து சவால்களுக்கும் ராணுவ வீரர்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளதாகவும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக ராணுவ வீரர்கள் தைரியமாகவும் விரைவாகவும் செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தாா்.